ஹாய் எவ்ரி ஒன், நான் பிரபாகர். எந்த ஃபோனில் டெம்பரேச்சர் டூ லோ அண்ட் டெம்பரேச்சர் டூ ஹைங்கிற மாதிரி பிரச்சனை வந்தாலும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது எப்படி இந்த ஒரு வீடியோ பார்க்கறது மூலியமே எல்லா ஃபோன்ஸுமே டெம்பரேச்சர் ஃபால்ட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபோன்ஸ்லையுமே காமனாக ஒரே சர்க்யூட் யூஸ் பண்ணுறாங்க டெம்பரேச்சர் இஷ்யூக்கு. அந்த சர்க்யூட்டை புரிஞ்சிக்கிறது மூலியமே நீங்கள் எல்லா ஃபோன்ஸ்லையுமே டெம்பரேச்சர் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது எப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஒரு சிம்பிளான சர்க்யூட் யூஸ் பண்ணி தான் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆப்பிள் ரெண்டுத்துலையும் மதர்போர்டோட டெம்பரேச்சர் என்னங்கிறது டிடெக்ட் பண்ணுறாங்க. இந்த சர்க்யூட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிவைடட் சர்க்யூட் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இப்போ சிபியூஆர் பவரேஜ் வந்து எப்படி வந்து தெர்மல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுது, மதர்போர்டில் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறத பற்றி பார்ப்போம். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, டிவைடர் சர்க்யூட்லேருந்து வர அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். டிவைடர் சர்க்யூட்டில் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 1 volt வருதுன்னா அது இவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், ஒரு 0.5 volt இருந்துக்குன்னா அது இவ்வளோ டெம்பரேச்சர், ஒரு 1.8 volt அது இவ்வளோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ப்ரீயாக வந்து கேல்குலேட் பண்ணியிருப்பாங்க சிபியும் பவரைஸையும். அதை பொறுத்து தான் அது வந்து டெம்பரேச்சர் வந்து நமக்கு ஷோ ஆகுது. டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணி எப்படி மதர்போர்டோட டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த டிவைடர் சர்க்யூட் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுங்கிறத புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் வந்து டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ வந்து நமக்கு எனக்கு வந்து ஒரு 1 volt தேவைப்படுதுங்கிற இடத்துல 1.8 volt மட்டும்தான் அவைலபிள் இருக்குங்கும் போது, அந்த டிவைடர் சர்க்யூட் யூஸ் பண்ணி எப்படி 1.8 volt 1 volt நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 1 volt எப்படி கன்வெர்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டரோட வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளால் வந்து 1.8 volt வந்து 1 volt நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கு ஜஸ்ட் கூகுளில் வோல்டேஜ் டிவைடர் கேல்குலேட்டர்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் இந்த ஹோம்ஸ்லா கேல்குலேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா, இதில் போய்ட்டு நமக்கு சோர்ஸ் வோல்டேஜ் வந்து 1.8 volt, அதாவது வந்து இன்புட் வோல்டேஜ் வந்து நமக்கு வந்து 1.8 volt, எனக்கு தேவைப்படுற வோல்டேஜ் என்னென்னா 1 volt. இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஒரு 1 kΩ கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம். R1 இப்போ வந்து R2 வந்து எவ்வளோ கொடுத்தா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். R2 வந்து ரெசிஸ்டர் 2 வந்து 1.25 kΩ கொடுத்து, R1 ரெசிஸ்டர் வந்து 1 kΩ கொடுத்தா நமக்கு தேவைப்படுற 1.8 volt 1 volt கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம டிவைடர் சர்க்யூட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு 1.8 volt அதுலேருந்து 0 வரைக்கும் நமக்கு நடுவில் என்ன வோல்டேஜ் தேவைப்பட்டாலும் அது அவுட்புட் வோல்டேஜ் அந்த டிவைடர் சர்க்யூட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால் வந்து எடுத்துக்க முடியும். இப்போ வந்து சிபிஎன் பவரேஜ்க்கு வந்து எப்படி வந்து வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது, அதை வச்சு எப்படி வந்து டெம்பரேச்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து R1 அதாவது ரெசிஸ்டர் 1 அண்ட் ரெசிஸ்டர் 2 டிஃப்ரென்ஸை பொறுத்து தான் அதோட டிவைடர் சர்க்கியூட்டோட அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம். இந்த இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, R1 வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரெசிஸ்டர் ஒன்று வச்சுருப்பாங்க, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 kΩ வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோம். R2 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ரெசிஸ்டர் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் என்னென்னா தெர்மிஸ்டர்னு பேர். அந்த ரெசிஸ்டர் என்ன ஆகுன்னா டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மாற்றிக்கும். டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து ஒரு 100 degreesனா அதுக்கு தகுந்த மாதிரி அது ரெசிஸ்டன்ஸ் வந்து குறைச்சிக்கும். அதே டெம்பரேச்சர் வந்து ஒரு 20 degreesனா அதுக்கு தகுந்த மாதிரி ரெசிஸ்டர் வந்து கூட்டிக்கும். இதை பொறுத்து தான் இந்த ரெசிஸ்டர் வந்து கூடுறது குறையிறது மூலிமா இதோட டிவைடர் சர்க்கியூட்டோட அவுட்புட் வந்து மாறும். அதை பொறுத்து தான் சிபிஎன் பவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன வோல்டேஜ் வருதோ அதை பொறுத்து நமக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாக இருக்கா இல்லை லோவாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, ஜஸ்ட்டு வந்து தியரிட்டிக்கலாக பார்க்குறதுனால மட்டுமே நம்மளால் ஃபுல்லாக புரிஞ்சிக்க முடியாது. இது பார்த்திங்கன்னா ஒரு தெர்மிஸ்டரு, நான் வந்து ஜம்பர் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறுதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து ஓம்ஸில் வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 82.5 kΩ வந்து காட்டுது. இப்போ வந்து ப்ளோயர் மூலமாக லைட்டாக ஹீட் பண்ணுவோம். ஜஸ்ட்டு ப்ளோயரில் 100 degrees Celsius வச்சுருக்கேன். இப்போ வந்து வச்சு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் குறையுது. இதை நான் எடுத்துட்றேன், தூரத்தில் எடுத்துறேன் பாருங்கள், டக்குன்னு ரீடைன் ஆயிரும். இப்போ மறுபடியும் வைக்கிறேன் பாருங்கள், நல்லாவே குறையுது. இந்த மாதிரி குறையிறது என்ன, எனக்கு கூல்டவுன் ஆகும்போது என்னென்னா கூடும், டெம்பரேச்சர் கூடும்போது என்ன குறையும் ரெசிஸ்டன்ஸ் வந்து. இந்த டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த டிவைடர் சர்க்யூட்டில் அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் எவ்வளோங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க.
இந்த மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு தர்மிஸ்டர் டிவைடர் சர்க்யூட் வந்து சார்ஜிங் செக்ஷனில் மட்டும்தான் வச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. சிபியூ கிட்ட வச்சிருப்பாங்க, பவர் ஐசி கிட்ட வச்சிருப்பாங்க, சார்ஜிங் ஐசி கிட்ட வச்சிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய ஐசி கிட்ட வச்சிருப்பாங்க. ஈவன் பேட்டரிக்குள்ளேயே கூட ஒரு தர்மிஸ்டர் வச்சிருப்பாங்க. பட் இது எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் போகாது, 99% அவ்வளோ சீக்கிரம் போகாது நான் பார்த்த வரைக்கும். எதனால் போகும்னு கேட்டிங்கன்னா ஏதாவது வாட்டர் லாக் ஆகிறது மூலிமா மட்டும்தான் மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வாட்டர் லாக் ஆகிறது மூலிமா என்ன, தர்மிஸ்டர் வந்து ஷார்ட் ஆயிரும். தர்மிஸ்டர் ஷார்ட் ஆகிறதுனால வந்துட்டு டெம்பரேச்சர் வந்து டூ ஹைன்னு காட்டும், இல்லை டூ லோன்னு காட்டும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் எனக்கு இன்னொரு விதமாக டெம்பரேச்சர் பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னா மதர் போர்டிலேருந்து இங்கே வந்து 1.8 volt வந்து மதர் போர்டிலேருந்து தான் வரணும் சப்போர்டுக்கு. அப்படி சப்போர்ட்லேருந்து என்ன ஆகுனா ட்ராக் வந்து கட் ஆயிரும். இது வந்து எதில் நடந்துச்சுன்னா சாம்சங் M32 நடக்கும். என்ன ஆகுனா ட்ராக் வந்து கட் ஆயிரும், 1.8 volt வந்து வராது. அப்படி 1.8 volt வரலைன்னா இந்த டிவைடர் சர்க்கியூட்டே ஒர்க் ஆகாது. அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன நடக்கும்னா அதே சாம்சங்கில் எனக்கு இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா இந்த சிபியூ இருக்குல்ல இங்கேருந்து ஒரு லைன் வந்து அடுத்தது அங்கிட்டு போகணும், அது வந்து எனக்கு வந்து வராமல் இருந்துச்சு. இந்த நடுவில் வந்து ஸ்ட்ரிப்பு வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்படி இருந்தாலுமே வந்து டெம்பரேச்சர் ஃபால்ட் வந்து வரும். சாம்சங்கில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு ப்ராப்ளம் வந்து வரும் நடுவில், அதையும் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விதத்தில் வந்துட்டு டெம்பரேச்சர் ஃபால்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து இது வந்து 82 kHz பார்த்தோம். நம்ம சும்மா டெம்பரேச்சர் வந்து தர்மிஸ்டர் வந்து செக் பண்ணும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா தர்மிஸ்டர் வந்து ஒருவேளை டெட்டாக இருந்துச்சுன்னா சும்மா வந்து ஒரு 80 kHz ரெசிஸ்டர் வந்து வேறு போர்டிலேருந்து சோர்ஸ் பண்ணி வச்சு விட்ருவாங்க. அது வந்து எப்பயுமே டெம்பரேச்சர் ஹையானாலும் சரி லோ ஆனாலும் சரி அது வந்து 80 kHz இருக்கிறதுனால எப்பயுமே வந்துட்டு வந்து போர்டு வந்து ஒர்க்கிங்லேயே இருக்கும். அந்த மெத்தட் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு வந்து கரெக்டான மெத்தட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் தர்மிஸ்டரே வச்சுருக்கேன். ஏன்னா சப்போஸ் வந்து கஸ்டமருக்கு வந்து ஏதாவது வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகும்போது அதுதான் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகும், இல்லைனா வந்துட்டு சார்ஜிங் வந்து கட் பண்ணுவோம். அது கட் ஆகாமல் அப்படியே வந்து ரன் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு வந்து என்ன வேணால் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால வந்து இந்த தர்மிஸ்டர் மட்டும் எப்பயுமே வந்து கரெக்டாக வச்சுருங்க. தேடி பிடிச்சி ஸ்பேர் போர்ட்லேருந்து தேடி பிடிச்சாச்சும் எடுத்து வச்சுருங்க. ரொம்பவே நல்ல பழக்கம். நார்த் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் பண்ணுறதுனால இந்த மாதிரி மெத்தட் வந்து பண்ணுறாங்க. ஒரு பொட்டன்ஷியோ மீட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மீட்டரை வச்சுட்டு பொறுமையாக திருவிட்டே வருவாங்க. ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக வந்து ரைஸ் பண்ணிட்டே வருவாங்க. அது என்னென்னா ஒரு 10 kHz டு 100 kHz வந்து அந்த பொட்டன்ஷியோ மீட்டர் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுன்னா நம்ம ரைஸ் பண்ண 10 kHz வந்து 100 kHz வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ரைஸ் பண்ணி செக் பண்ணிட்டே வருவாங்க. அப்போ வந்து என்ன ஆகுனா 10 kHz வந்து ஒரு 50 kHz வந்து டெம்பரேச்சர் இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சுன்னா அப்படியே வந்து ஒரு 50 kHz ரெசிஸ்டர் வந்து ஒன்று தூக்கி வச்சு விட்ருவாங்க. அப்படி வச்சு விட்டோடனே சால்வ் ஆன பிறகு அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கறதுனால வந்து எனக்கு தெரிஞ்சு அது நல்லது கிடையாது. ஏன்னா வந்து சப்போஸ் கஸ்டமர் வந்து சார்ஜ் போடும்போது ஏதாவது ஹீட் ஆகும்போது ஃபோன் வந்துட்டு அது சுவிட்ச் ஆஃப் ஆகணும், சார்ஜிங் கட் ஆகணும், அது கட் ஆகக்கூடாது. அந்த தர்மிஸ்டர் இருந்தால் மட்டும்தான் அது டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி மாறி சார்ஜிங் வந்து கட் பண்ணும். அதனால் எப்பயுமே வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ப்ராப்பராக வந்து ஒரு ஸ்பேர் போர்டிலேருந்து எடுத்து ஒரு தர்மிஸ்டர் வந்து வச்சு பழகுங்க. தர்மிஸ்டர் வச்சுக்கு பழகிறதான் நல்லது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் வந்து உங்களுக்கு எங்கள்கிட்ட பழகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபார்ம் கிளிக் பண்ணி அதில் வந்து டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன்ஸ் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் வாட்ஸ்அப் மூலமா.